இன்னைக்கு ஒரு இந்த ஐசோமெட்ரிக் வந்து ஆர்த்தோகிராஃபி வரையது போனது கிளாஸ்ல பார்த்தோம் இப்போ இதே இது ஆப்ளிக்ல எப்படி வரையலாம் அப்படினு பார்க்க போறோம் இப்போ டிராயிங்ல வந்து டிராயிங்னா டிராயிங் ஒரு ஆப்ஜெக்ட்ட அளவோட வரையணும்னா அது டிராயிங் அளவு இல்லாம அமைப்பு மாறாம வரையணும்னா அது ஆர்ட் இப்போ நம்ம ड्राइंग रेधम पाप पिक्चरियल ड्राइंग आर्थोग्राफिक आर्थोग्राफिक ड्राइंग ना पाटो पिक्चरियल ड्राइंग मूण वह एक्सोनोमेट्रिक ऑब्लिक अंड पर्सपेक्टिव अब मूण वह आइसोमेट्रिक एक्सोनोमेट्रिक और वह इंबर पाक ऑब्लिक अब पाकड़ो ஐசோமெட்ரிக்ல இருந்து ஆப்ளிக்கு எப்படி வரையிறதுங்கறது நம்ம பார்க்க போறோம். இப்போ ஐசோமெட்ரிக் பாருங்க. ஐசோமெட்ரிக் என்ன? சப்போஸ் இதல ஒரு படுக்கை கோடு வரையறோம். அப்பனா அந்த பாயிண்ட் டச் பண்ண ஒரு படுக்கை கோடு வரையறோம்னா அது பேஸ் லைன். அத அந்த பாயிண்ட்ல இருந்து 30 டிகிரி இடது பக்கம் 30 டிகிரி வலது பக்கம் அந்த சாய்வு வரையறோம்னா இது ஐசோமெட்ரிக். ஆக்சோனோமெட்ரிக்ல ஐசோமெட்ரிக். ஆக்சோனோமெட்ரிக்ல என்ன அப்பனா मुझे ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி அது குவிஞ்சு வர மாதிரி ஒரே இதுல சாய்வு வர மாதிரி கரெக்ட்டா அதனால பெர்ஸ்பெக்டிவ் அதுல மூணு வகை இருக்கு நம்ம இப்ப ட்ரையங்கிள பாத்துறோம் இப்போ நம்ம இந்த ஐசோமெட்ரிக்க ஆப்ளிக்ல வரையறோம் ஆப்ளிக்ல வரைய என்ன சொல்றோம் ஒரு டைரக்ஷன் வந்து படுக்கோசம் வந்துறோம் இன்னொரு டைரக்ஷன் 30 டிகிரியோ அல்லது 45 டிகிரியோ வரையறோம் அப்படினா அந்த பிக்சர் டிராயிங் வந்து நம்ம ஆப்ளிக்னு சொல்றோம் இப்போ எப்ப 30 டிகிரி வரும் அப்படினா இந்த கர்வுட் சர்ஃபேஸ் அதிகமா இருந்துச்சுனா கர்வுட் சர்ஃபேஸ் வந்து 30 டிகிரி வரையதே வரைய முடியும் 45 டிகிரி வரைய முடியாது அதனால அப்ப 30 டிகிரி யூஸ் பண்ணுவோம் மற்ற நேரத்துல வந்து 45 டிகிரி சாய்வு பெரும்பாலும் இந்த ஆப்ளிக் எப்ப யூஸ் பண்ணுவா அப்படினா இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து கர்வுட் அதிகமா இருந்துச்சு அப்படினா ஐசோமெட்ரிக்ல வரையிறது ரொம்ப சிரமம் அதனால அந்த மாதிரி கர்வுட் அதிகமா இருக்கிற இடங்கள்ல இந்த ஆப்ளிக் வரையிறது பயன்படும் இப்ப இந்த ஐசோமெட்ரிக் ஆப்ளிக்ல வரையிறது பத்தி பார்க்கலாம் மோ பேஸ் லைன் அதுக்கு இதல என்ன சைடு பெருமாள் நம்ம கொண்டு குடுக்கல அப்படினா அது லெந்த் சைடு வந்து நம்ம படுக்கோசம் வச்சுக்குவோம் இப்போ இந்த சைடு அதாவது லெஃப்ட் சைடு வந்து படுக்கோசம் வச்சுமா இருக்கோம் ரைட் சைடு வந்து இந்த சைடு எது கருவுடு வரல அதனால இது வந்து 45 டிகிரி சாய்வுல ஒரு கோடு போடுறோம் சோ மூ டைரக்ஷன் இதல ரைட் சைடு ஒரு டைரக்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடு டைரக்ஷன் இருக்கும் செங்குத்து டைரக்ஷன் இதுல வந்து படுக்கு வசத்துல டைரக்ஷன் 45 டிகிரில ஒரு டைரக்ஷன் செங்குத்து டைரக்ஷன் சோ இது மூணு டைரக்ஷன் இருக்கும் இந்த மூணு டைரக்ஷன கொண்டு வந்து இந்த அளவு அப்படியே அளவு குறிச்சு வரைய வேண்டியதுதான் இப்போ இங்க இருந்து 20 அப்படினா இந்த படுக்கு வசத்துல 20 எம்எம் 16னா 16 சோ இதே மெத்தட்ல அங்க வரையவும் அவ்வளவுதான் அதே மாதிரி வரையிடுவோம் இப்போ இது வந்து படுக்கு வசத்துல இருந்து இந்த எலிஸ் மாதிரி இருக்குது இது வந்து சர்க்குலர் வந்து So base அடுத்து காம்பஸ்ல எட்டமம் ரேடியஸ் எடுத்து இந்த கர்வு அடுத்து 30
நகரத்துல போறதெல்லாம் நபிஜி சாய்வா பேரும் இது டேப் அதில் இருக்க மாதிரிதான் வலது பக்கம் போறவே 45 டிகிரி சாய்வு, இடது பக்கம் அங்க வரைய 30 டிகிரி இங்க படுக்க சுமந்திரம் அவ்வளவுதான். அந்த டேஷ் போட்டு அந்த அளவுடி வரைஞ்சிட வேண்டிய मारे वरजना इतनी ड्राइंग अब वरेंजी अब
கவலியர் மெத்தடு கேபினட் மெத்தடு கவலியர் மெத்தட்னா கொடுக்கப்பட்ட அளவுக்கு அப்படியே அப்படிங்கிற வரணும்னா அது கவலியர் மெத்தட் கேபினட் மெத்தட்னா இந்த லென்த் அது படுக்கசத்தில் வரைகிறது செங்குத்தில் வரைகிறது இந்த அளவில் எந்த மாற்றம் கிடையாது 45 டிகிரி வரைகிறோம் இல்லையா இந்த 45 டிகிரி வரைகிற அளவில் மட்டும் பாதிப்பதே எடுத்து வரைஞ்சோம் அப்படின்னா அது வந்து கேபினட் மெத்தட் ஸோ இப்போ நம்ம ஐசோமெட்ரிக் இருந்து ஆப்ளிக் வரைகிறது எப்படின்னு பார்த்தோம் இன்னொரு படத்தில் இல்லை இதே படத்துக்கு ஐசோமெட்ரிக் வரைகிறது எப்படிங்கிறது பார்க்கலாம் நன்றி வணக்கம்